நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர். 2011 அவருடைய மொத்த சொத்தை 80 லட்சம் தான். வருமானத்துக்கு அதிகமா நிறைய சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கு. இதுவரைக்கும் என்ன மிரட்டல. நான் அவனும் போய் சொல்ல விரும்பல. எம்பிக்கு வந்திருக்கு. செய்திகள் கொஞ்சம் வராதனால ஒருவேளை ஊடகத்துக்கு வந்திருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. நல்லது செய்பவர்களை எதிர்க்கின்ற அத்தனை பேருக்கும் நீங்கள் எதிர்க்க எதிர்க்கத்தான் பட்டை தீட்டுகின்ற வைரம் போல எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பணிகளை இன்னும் வேகப்படுத்துவார். எம்பி வந்து அவர் வந்து கோழிப்பண்ண தொழில இருக்கிறதுனால அதுக்கு மட்டுமே பண்றாரு. வீதி தொழில கண்டுக்கலாம் வந்தது. எங்களுக்காக நடக்கின்ற அரசு பணிகள் தரமாக ஏன் நடக்க கூடாது என்ற கேள்விதானே. ஒரு சட்டமன்ற உறுப்பினரே இன்னைக்கு வந்து ஆளை கூட்டிட்டு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை எதிர்ப்புனா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஸோ அந்த எதிர்ப்பு வந்தால் அதை எப்படி சந்திக்கணுமோ அதை நம்ம சந்திச்சுக்கிறோம். ஆனால் வந்து வேலை தரமாக தான் நடக்கணும். எங்கேயும் தவறுகள் நடக்கக்கூடாது. இப்போ அந்த எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக வந்ததுனால பலவிதமான புகார்கள் எனக்கு வருது. அதெல்லாம் விசாரிச்சுட்ருக்குறோம். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் 2011 அவருடைய மொத்த சொத்தை 80 லட்சம் தான். 2011 மொத்த சொத்து 80 லட்சம். அது எனக்கு புகார் வந்திருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக நிறைய சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கு. பட் புகார் வந்ததை வச்சு நான் சொல்ல விரும்பலை. அதுக்கான விசாரிச்சிட்ருக்குறோம் சார். நான் எங்களை பொறுத்த அளவுக்கு எதாக இருந்தாலும் நேர்மையாக நடக்கணும். தவறு அது தெரியாது, வந்துகிட்டே இருக்கு, புகார் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைத்தன்மையெல்லாம் புரிந்து கொண்டு அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். இதுவரைக்கும் என்னாரும் மிரட்டல. நான் அவனும் போய் சொல்ல விரும்பல. அதாவது எம்பிக்கு வந்திருக்கு. செய்திகள் கொஞ்சம் வராதனால ஒருவேளை ஊடகத்துக்கு வந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனால் நாமக்கல்ல கொடுத்த பேட்டியில் சொன்ன செய்திகள் வந்து ஸ்ட்ராங்காக வரல. அதனால ஒருவேளை அது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு. நடவடிக்கை எடுக்கிற இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நடவடிக்கை எடுக்காதப்ப அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஸ்பாட்டுக்கு போகிறதுனால தான் இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் தரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. காவல்துறையை பொறுத்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் வந்ததுலேருந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எம்பி எங்கே போனாலும் அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வரவேற்கும். அன்றைக்கு எம்பியை எம்எல்ஏவும் ஆதரவாளர்களும் தாக்க வந்தது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா வலைதளங்களிலே அந்த வீடியோ எல்லாருக்கும் பரவிடுச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு வந்து நம்ம புகார் கொடுக்குறோம். எம்பி புகார் கொடுக்குறப்ப எம்எல்ஏ மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. எம்எல்ஏவோட ஆதரவாளர் ஒருத்தரை தூண்டிவிட்டு அன்னைக்கு காலையில் அதுக்கு முன்னாடியே வந்து எம்பி மிரட்டின மாதிரி ஒரு பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. நான் அதை காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் மக்களுக்கு காவல்துறை மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்துவிடக்கூடாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீதே ஒரு பொய் வழக்கை போட்டு நாங்கள் அப்படித்தான் வருவோம், நீங்கள் கேட்கக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு ஒரு புகார் கொடுப்பதற்கு எப்படி தைரியம் வரும்? அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும். சாதாரண மக்களுக்கு புகார் கொடுப்பதற்கு பயமில்லாத ஒரு நிலை உருவானால் தவறுகள் குறையும். அதனால் அந்த பொய் வழக்கை உடனடியாக கொடுத்தவங்க வாபஸ் வாங்கணும், அல்லது காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரித்து அது பொய் வழக்கு என்று முடிவு செய்து கைவிட வேண்டும். அதனால் அந்த பொய் வழக்கை வாபஸ் வாங்குகின்ற வரை எங்களுடைய நடவடிக்கைகள் தொடரும். டெல்லி நாடாளுமன்றத்திலே பதவி ஏற்றுக்கொண்ட தினம் இந்த தினம். ஓராண்டு நிறைவாகி இருக்கிறது. இந்த ஓராண்டிலே எத்தகைய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வலைதளத்திலே இன்னும் நிறைய பணிகள் ஏற்ற வேண்டியிருக்கிறது. முதல் கட்டமாக ஊடகத்தின் வாயிலாக இது பொதுமக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு கொண்டு செல்லுவதன் மூலமாக ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் என்ன செய்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒரு முன்னுதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். ஓராண்டு நடந்த பணிகளை மக்கள் பார்க்கும் பொழுது ஒரு இயக்கம் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்பட முடியும், ஒரு இயக்கத்தின் சார்பாக மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த அளவிற்கு பணிகளை ஆற்ற முடியும் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே செயல்பாடுகள் நடந்திருக்கிறது. இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எவ்வளவோ எதிர்ப்புகளையும் தடைகளையும் மீறித்தான் தொகுதியில் இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது செய்பவர்களை எதிர்க்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், நீங்கள் எதிர்க்க எதிர்க்கத்தான் பட்டை தீட்டுகின்ற வைரம் போல எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பணிகளை இன்னும் வேகப்படுத்துவார். பொதுமக்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மக்களுடைய வரிப்பணம் வீணாக போய்விடக்கூடாது. நீங்கள் பயன்படுத்துகின்ற சாலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயன்படுகிற எந்த அரசாங்கத்தினுடைய பணியாக இருந்தாலும் அவையெல்லாம் தரமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் பல எதிர்ப்புகளையும் மீறி செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அந்தந்த பகுதிகளிலே பொதுமக்கள் ஆதரவாக வர வேண்டும், இதுதானே எதிர்பார்ப்பு. ஊடகமாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் கேட்கின்ற கேள்வி என்ன, எங்களுக்காக நடக்கின்ற அரசு பணிகள் தரமாக ஏன் நடக்கக்கூடாது என்ற கேள்விதானே. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை சரி செய்வதற்கு களமிறங்கி இருக்கின்றவர்களை பொதுமக்கள் யாருக்கும் பயப்படாமல் ஆதரிக்க வேண்டும். சாதாரண மக்கள் பின்னணியில் இருக்கும் பொழுது மக்கள் பிரதிநிதியாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன மக்கள் நினைக்கின்றார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை வேண்டுகோள், உங்கள் பகுதியிலே தரக்குறைவாக எந்த பணி நடந்தாலும் உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் 100% அது சரி செய்யப்படும். பொதுமக்களுக்கு பாதி பங்கு என்று சொன்னால் ஊடகத்திற்கு பாதி பங்கு இருக்கிறது. இன்றைக்கு தவறு நடந்தால் சுட்டி காட்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை. நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கிக் கொள்ளுகின்ற காலத்திலே எங்கு தவறு நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு மக்கள் பிரதிநிதியை இந்த தொகுதி உருவாக்கி இருக்கிறது. அவர் பணியாற்றுகின்ற பொழுது அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது பாதி பொதுமக்களுக்கு என்று சொன்னால் பாதி ஊடகத்துறைக்கு இருக்கின்றது. ஊடகத்தின் மூலமாகத்தான் உலகெங்கும் இதை எடுத்துச் செல்ல முடியும். அதன் மூலம் எல்லா இடங்களிலும் தரமான பணிகள் நடப்பதற்கு உறுதி செய்ய முடியும். நேர்மையான தைரியமான பணிக்கு நீங்கள் ஆதரவாக ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும். எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், அதை எதிர்பார்த்துத்தான் இருக்கின்றோம். அது மாதிரி நேரங்களிலே நேர்மை எது உண்மை எது என்று புரிந்து கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.